என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் சொல்றது நினைக்கிறது ரொம்ப கஷ்டம்னா இல்லை ஓகேவா. ஸோ அவங்களுக்குள்ள ஐயோ நிறைய ஸ்டெப் இருக்கே அது இருக்கே இது இருக்கே அது பண்றாங்க இதை பண்றாங்க நம்மளால முடியுமா அப்படியெல்லாம் மேபி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஓரண்டி வச்சுருங்க. இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. டெக்னிக்கை மட்டும் கரெக்டாக லேர்ன் பண்ணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு வெளியே எங்க நிறைய விஷயம் என்ன கிடைக்கிறது இல்லை அப்படின்னா அந்த டெக்னிக் தான். ப்ராடக்ட்லாம் ஒரு விஷயமே இல்லை, விஷயம் இல்லை மீன்ஸ் காசு இருந்தால் வாங்கிடலாம் அந்த மாதிரி நல்லதா வாங்கணும். காசு ஒரு 50,000 ரூபாய் கையில வச்சிருந்தீங்கன்னா போயிட்டு சூப்பரா வாங்கிட்டு வந்துடலாம், அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை. பட் நாலேஜ் அது வெளியே கிடைக்கவே கிடைக்காது. நீங்க இப்ப இங்க வந்திருக்கிறது அந்த நாலேஜ்க்காக தான் நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதும் அந்த டெக்னிக்காக தான் நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். மற்றபடி பிராண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வச்சிருக்கேன் என்னோட ஃபுல் லிஸ்ட் நான் உங்களுக்கு என்னோட குரூப்லயே போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் என்னென்ன யூஸ் பண்றேன் மேக்சிமம் என்னென்ன வாங்க. சோ திரும்பியும் இங்க இருந்து வெளியே போயிட்டு திரும்பி இங்க யோசனை எடுத்துக்கூடாது அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு. ஏன்னா எல்லா ஒரே மாதிரி தான் கற்றுக் கொடுத்தேன். நீங்க எவ்வளோ நாலேஜ் எடுத்துக்கிறீங்களோ அதுதான் இருக்கு. நீங்க எவ்வளோ கிரியேட்டிவா திங்க் பண்றீங்களோ அதுதான் இருக்கு. நிறைய ப்ராக்டிஸ் செஷன் இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஓகேவா முடிஞ்ச வரைக்கும் என்ன யூஸ் பண்ணிக்கணும். அவங்க இந்த 1 month தான் அவங்க கூட தான். ஸோ அதனால வந்து எங்கிட்ட இருந்து எவ்வளோ லேர்ன் பண்ணணும் எவ்வளோ எங்கிட்ட வேலை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க தானம் வாங்கிக்கலாம். எனக்கு அதுல எந்த கஷ்டமும் கிடையாது. ஓகே.